மக்கள் கிட்ட ரிவ்யூ கேக்குறன்ற பேர்ல ஆபாசமான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறது, வீடியோட வியூஸ் அதிகப்படுத்துறதுக்காக சில கேவலமான செயல ஈடுபடுறது, மத்தவங்களோட பர்சனல் விஷயத்துல தேவையில்லாம குச்சி விட்டு கிளறது, இந்த மாதிரியான கேவலமான செயல ஈடுபட்டு வர ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு பாதையை சூஸ் பண்ணி தங்களோட சப்ஸ்கிரைபரை இம்ப்ரெஸ் பண்றாங்க. தமிழ்ஃபேக்ட்க்கு எப்படி சினிமா மேல காதல் இருக்கோ அப்படி ஒவ்வொரு சேனலும் குக்கிங், மூவி ரிவ்யூ, மருத்துவம், குழந்தை பராமரிப்பு, அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பாதையை சூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு வராங்க. பல ஏஜ் குரூப் மக்களும் பாக்குற இந்த யூடியூப் சேனல்ல நம்ம என்ன சொல்ல வரோம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது சில யூடியூப் சேனல்ஸ் ஏதாவது பேசணும், எப்படியாவது வியூஸ் வர வச்சிடணும்னு பல கேவலமான விஷயங்களை செஞ்சுட்டு வராங்க. அந்த யூடியூப் சேனல்ஸ் யார் யார், அவங்க செஞ்சுட்டு வர அந்த கேவலமான விஷயங்கள் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற சேனல் சென்னை டாக்ஸ். இவங்க பண்ண அந்த புனிதமான விஷயம் கண்டிப்பா நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட வைக்கிற அளவுக்கு பல நல்ல விஷயங்களை அவங்க சேனல் சப்ஸ்கிரைபருக்காக இவங்க பண்ணிருக்காங்க. ஆரம்பத்துல பப்ளிக் கிட்ட கேவலமான க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு சும்மா இருக்கவங்கள சூடேத்தி விட்டு அதுல காசு சம்பாதிச்சுட்டு வந்த இவங்க ஒரு கட்டத்துக்கு மேல சொந்தமா ஆளுங்களை செட்டப் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் பேமெண்ட்டும் கொடுத்து அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகளை பேச வச்சு அது மூலமா தன்னோட சேனலுக்கு வியூஸ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. சென்னை பெசன்ட் பீச் தான் இவங்களோட ஃபேவரட் லொகேஷன். அங்க இவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுங்களை கூட்டிட்டு போய் அவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசணும் ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி கொடுத்து ஆபாச வார்த்தைகளை பேச வச்சு வீடியோஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை கவனிச்சுட்டு வந்த அந்த ஏரியா மக்கள் ஒரு சில பேரு இவங்களை திட்டி இந்த மாதிரி பப்ளிக்ல வீடியோஸ் எடுக்காதீங்கன்னு அட்வைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அட்வைஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் ஆப்பு வைக்கிற மாதிரி அவங்களை மிரட்டி உருட்டி அங்கிருந்து அனுப்பிட்டு இவங்களோட ஷோவை கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்படியே கொடுமையோட உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டு இருந்த இவங்க வழக்கம் போல 1500 ரூபாய் காசு கொடுத்து ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி அந்த பொண்ணோட அந்தரங்க விஷயத்தை, முக்கியமா உடல் உறவுகள் பத்தி பல பேர் தெரிஞ்சு வச்சுக்காத விஷயங்களை கூட வெட்ட வெளிச்சமா பல கெட்ட வார்த்தைகளை யூஸ் பண்ணி பேச வச்சு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை பார்த்து கடுப்பான சில பேர் அந்த சேனல் மேல கேஸ் போட்டு அந்த சேனலோட விஜய் அஷன் பாஷா, கேமராமேன் அஜய் பாபு, சேனல் ஓனர் தினேஷ்குமார் மூணு பேரையும் அரெஸ்ட் பண்ணி இவங்கள மத்திய மைக்க தூக்கி பிடிச்சிட்டு ஆனவன மக்களோட கருத்துக்களை கேட்கறேன்னு கேவலமான க்வெஸ்சன்ஸோட கிளம்பி போற மீடியா ஹார்ன் கலாட்டா மாதிரியான சேனலுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்தி விட்டாங்க. நீ மனசுல பட்ட சொன்னா சிரிக்கிறாளுங்க, நான் மனசுல பட்ட சொன்னா அடிக்கிறாளுங்க, அந்த டெக்னிக் எங்க கத்துக்கிட்ட? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. ஆமா வேணாப்பா, நான் இப்படியே இருந்துறேன், எனக்கு ஹீரோ வேஷமே வேணாம்டா ஐயா. முக்கியமா நான் சொன்ன அந்த வீடியோல விஜய் அசன் அந்த பொண்ணுகிட்ட கேட்ட ஆபாசமான கேள்விகளை கட் பண்ணிட்டு வெறும் அந்த பொண்ணு பேசினதை மட்டும் அப்லோட் பண்ணி அவங்களோட சேனல் மேல எந்த தப்பு இல்லைன்ற மாதிரி காட்டிக்கிட்டாங்க. இதனால கடுப்பான அந்த பொண்ணு அந்த சேனலுக்கு எதிராக ஒரு இன்டர்வியூவும் கொடுத்துருக்காங்க. நீங்க பேசுறது கட் பண்ணிட்டாங்களா இல்ல நீங்க பேச நிறைய விஷயங்கள் கோபத்தோட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். முக்கியமா நல்லா வளர்ந்து லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க கலாட்டா சேனல் கூட பார்வதி தெருக்கூத்துன்ற ஒரு ஷோல பார்வதின்ற ஒரு லேடி மூலமா மக்கள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கறன்ற பேர்ல சில ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுறது உண்டு. அநேகமா அடுத்த அரசு லிஸ்ட்ல இவங்க வந்தாலும் வரலாம். கலாட்டா மட்டும் இல்லாம இன்னும் எத்தனையோ சேனல்ஸ் அவங்க போடுற வீடியோஸோட வியூஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இன்டர்வியூக்கு வந்திருக்க செலிபிரிட்டி பாதி ஷோலே கோமா எழுந்து போற மாதிரி ப்ரொமோல போட்டு அதுக்கப்புறம் வீடியோல அதெல்லாம் சும்மா பிராங்கன்ற மாதிரி சொல்லி வீடியோவை பாக்குற மக்களோட ஆர்வத்தை தூண்டி விடுறது வழக்கம் தான். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். டேய், உன்னோட இன்டர்வியூ எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், மொக்க க்வெஸ்சன்ஸா கேட்டுட்டு இருக்கேன். வெங்காயம் வரும்போது ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரமாட்டியா? ஆர்டிஸ்ட்லாம் என்ன, எப்படி அவங்க பேக்ரவுண்ட் என்னென்னு வந்தால் கண்ட க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கேன். என்ன நினச்சிட்டு இருக்க மனசில்? ஆனால் ஆளுங்க எங்க, எங்கள் ஆளுங்க எங்க, உன்னை வெட்டி புளி போட்டுவிடுவோம் சொல்லிட்டேன். ஜாக்கிரத, you
அதே மாதிரி ஏதாவது ஒரு பிரபலமான நடிகையோ நடிகரோ இறந்துட்டா இந்த மாதிரியான சேனல்ஸ்க்கு ஒரே கொண்டாட்டம் தான். அதுவும் மர்மமான முறையில இறந்துட்டா இவங்களுக்கு தீபாவளி பொங்கல் மாதிரி ஒரே பண்டிகை தான் போங்க. அந்த ஒரு டெத் வீடியோ வச்சு எவ்வளவு வீடியோஸ் போட முடியுமோ போட்டு அந்த மாசத்தோட பட்ஜெட்டையே ஃபில் பண்ணிடுவாங்க. குறிப்பா அந்த மரணத்துக்கு உண்மையான காரணம் என்ன ஏதுன்னு கூட சரியா தெரியாம அவங்க வாயில வந்த மாதிரி எல்லாம் பேசி வீடியோ போட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவங்க பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா சமீபத்தில் நடந்த விஜய் சித்ராவோட மரணம் அப்ப கூட அவங்கள பத்தி பல தேவையில்லாத வதந்திகளை ஒவ்வொரு சேனலும் பரப்பிட்டு வந்தாங்க. இவங்க சொன்ன விஷயத்துல 50% உண்மைனா 50% பொய்யா தான் இருந்துச்சு. சித்ராவோட மரணத்துல மறைஞ்சிருக்க உண்மையை கண்டுபிடிப்பாங்கன்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டு சித்ராவோட கடந்த கால வாழ்க்கையை பத்தி எல்லாம் பேசி இறந்து போனவங்களை மேல மேல அசிங்கப்படுத்தி அதுலயும் காசு பார்த்தாங்க. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? அப்படி மீடியா முன்னாடி வந்து பேசின சித்ரா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நோண்டி நோண்டி பல கேள்விகளை கேட்டு அவங்க மறைக்கணும்னு நினைச்ச சித்ரா பத்தின ஒரு சில பர்சனல் விஷயங்களை கூட வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. மனுஷங்க எல்லாருக்குமே கசப்பான ஒரு பிளாஷ்பேக் இருக்கத்தான் செய்யும். அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு தான் நம்ம எல்லாருமே நினைப்போம். ஆனா ஒருத்தரோட இறப்புக்கு பின்னாடி அதை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து அவங்க பேரை டேமேஜ் பண்றது எந்த விதத்துல நியாயம் சொல்லுங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இறந்து மொத்த சடங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட சித்ராவை அவசர அவசரமாக எரித்தது ஏன், அவங்க பெற்றோர்கள் மறைக்கும் உண்மைகள் என்ன, சித்ராவுக்கு கஞ்சா பழக்கம் குடிப்பழக்கம் ஆடிக்கார் வாங்கி தந்தது யார், அமைச்சரா எம்எல்ஏவான்னு சொல்லிட்டு பல தேவையில்லாத வீடியோக்களை போட்டு சித்ராவுக்காக போராடாம அவங்க டிஆர்பி ஏற்ற தான் ஒவ்வொரு சேனலும் போராடிட்டு இருந்தாங்க. முக்கியமா சித்ரா இறந்து ஒரு வாரத்திலேயே சித்ரா எப்படி வீடு கட்டினாங்க, அவங்களுக்கு எப்படி ஒரு காசு வந்துச்சு மாதிரியான கேள்விகளை அவங்க பேரண்ட்ஸ் கிட்டவே கேட்டு அவங்க வெந்த புண்ணில வேலை கொண்டு பாய்ச்சினாங்க. என்ன கொடுமை சரவணனது. அடுத்த பிரபலமான பிகே நியூஸ் சேனல்ல கிஸ் மீ ஹக் மீ ஸ்லாப் மீன்ற ஒரு இன்டர்வியூ செக்ஷனை விஜய் நிக்கி பல செலிபிரிட்டிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்காரு. இதுல செலிபிரிட்டிஸ் தப்பான ஆன்சர் பண்ணா அவங்க விஜய்வை ஹக் கிஸ் இல்ல ஸ்லாப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் போட்டு இன்டர்வியூவை சுவாரஸ்யமா காட்டணுன்றதுக்காக செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு சில டைம் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படுத்தி கொடுத்துடுறாங்க. சில செலிபிரிட்டிஸ் எத்தனை டைம் விஜய்வை அடிக்கிறதுன்னு வேற வழி இல்லாம ஹக் இல்ல கிஸ்ன்ற ரெண்டு விஷயத்துல ஏதாவது ஒண்ணு பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும் போது இன்னும் கொஞ்ச நாள வியூஸ்க்காக வேற ஏதாவது ஷோவை இவங்களா ஹோஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. குறிப்பா ஒருத்தரோட பர்சனல் லைஃப கூட இவங்க விட்டு வைக்கிறது இல்ல. அதுக்கு உதாரணமா இந்த கொரோனா டைம்ல பல பேருக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுத்ததே வனிதா பீட்டர்பால் கல்யாண விஷயம் தான். இதையும் யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு வியூஸ் சம்பாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வியூஸ் சம்பாதிச்சாங்க. ஒரு சேனல் பீட்டர்பாலோட ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி பீட்டர்பாலோட பையனையும் மீடியாவோட பார்வைக்கு கொண்டு வந்து அவனோட ஃபியூச்சர் பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த சின்ன பையனோட மனசை பாதிக்கிற மாதிரியான விஷயங்களை பண்ணாங்க. குறிப்பா லக்ஷ்மி ராமகிருஷ்ணனையும் பீட்டர்பால் ஒய்ஃபையும் முதல் நாள் பேச வச்சு ஒரு வீடியோ போட்டவங்க. அதுக்கு அடுத்த நாளே வனிதாவுக்கும் லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கும் ஒரு வீடியோ கால் மூலமா கொழாடி சண்டையை ஏற்படுத்தி தந்து அதையும் ஒரு வீடியோவா போட்டு அவங்களோட டிஆர்பிக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அட இவங்க கூட பரவாயில்ல, நான் ஏற்கனவே சொன்ன நேர்மைடா நியாயம்டான்னு சொல்லிட்டு அறம் வழியில் நடக்கிற அந்த சேனல் இந்த புத்தம் புது காதல் தம்பதிகளை கூப்பிட்டு கப்புள் இன்டர்வியூன்ற பேர்ல அந்த கழுசடிங்க பண்ண கேவலத்தை எல்லாம் போட்டு அதை வச்சு டிஆர்பி ஏத்த பார்த்தாங்க. இவங்க பண்ண இந்த புனிதமான காரியத்துக்கு 5200 லைக்ஸ் வந்திருக்கு, வெறும் 35 டிஸ்லைக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. இதுல இருந்து இவங்க செஞ்ச இந்த நல்ல விஷயம் மக்களோட மனசுல எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட சேர்ந்து பிச்சை எடுக்கலாம். அடுத்ததான் இந்த கொரோனா டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஜஸ்ட் ஸ்கிரிப்டட் ஷோ மாதிரி பண்ண ஆரம்பிச்சவங்க தான் சிங்கிள் டீம் அச்சு சேனல். அந்த மாதிரியான வீடியோஸ்க்குலாம் 10K 20K தான் வியூஸ் வருதுன்னு சொல்லிட்டு பிராங்க் ஷோன்ற ஆயுதத்தை உங்க கையில எடுத்து அது மூலயமா 100K 200K சொல்லிட்டு இவங்களோட வியூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்கள ஓவர் நைட்ல ஒபாமாவா மாத்தினது இவங்களோட லவ் ப்ரொபோசல் ஸ்கிரிப்ட் தான், சாரி பிராங்க் தான். இது வரைக்கும் ஒரு வீடியோல பல பிராங்க் வந்து பாத்திருப்போம். ஆனா ஒரே பிராங்க் பல வீடியோஸா வந்து பாத்திருக்கீங்களா? பிராங்க் ஷோவே வெப்சீரிஸா அப்லோட் பண்ணவங்க இவங்க தான். இவங்களும் நாங்க பண்றது பிராங்க் தான் ஸ்கிரிப்ட் இல்லன்னு நிரூபிக்க எவ்வளவோ முட்டி பார்த்தாங்க, மோதி பார்த்தாங்க, கத்தி பார்த்தாங்க, கதறி பார்த்தாங்க, கேப்பையில நெய் வழிதுன்னு சொன்னா கூட நம்பிடலாம். ஆனா இவங்க பண்ணது பிராங்க் தான் சொன்னா சத்தியமா ஒருத்தங்க கூட நம்ப மாட்டோம். அந்த அளவுக்கு இது ஸ்கிரிப்ட் தான் சொல்லிட்டு நேத்து பிறந்த குழந்தை கூட கண்டுபிடிச்சிடும். அவன் அவன் வருஷ கணக்குல பின்னாடி சுத்தினா கூட பொண்ணுங்க லவ் பண்ண மாட்டேங்குது. இதுல இவர் பண்ண ஒரே பிராங்க்ல மயங்கி கட்டுனா உன்னதான் கட்டுவேன் சொல்லிட்டு அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா நினைச்சுன்னு சொன்னா யாராவது நம்ப முடியுமா சொல்லுங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா.
இந்த பிராங்கோட 10th பாட்டுல பிராங்க் பண்ண பொண்ணியே கல்யாணம் பண்ணி ஒரு வழி அந்த வெப் சீரிஸ வெற்றிகரமா முடிச்சு வச்சாங்க. பிராங்க் போறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் பண்ண சொன்னா ஒரு ஸ்கிரிப்டட் ஷோவை உருவாக்கி இவங்களை நம்ம வீடியோ பாக்குற வியூவர்ஸையே பிராங்க் பண்ண என்ன பண்றது சொல்லுங்க. இப்படி பைத்தியக்காரனா உங்க முன்னாடி நிக்க வச்ச இவனுங்களே என்ன பண்ண. இப்படி ஒரு சில யூடியூப் சேனல்ஸ் வியூஸ்க்காக எத்தனையோ மட்டமான கேவலமான விஷயங்களை டெய்லி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அவசரமான உலகத்துல வீடியோஸ் பாக்குற எல்லாருமே வீடியோல சொல்ற கண்டென்ட் தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அதுல இருக்க உண்மை தன்மையை ஆராய்ஞ்சு பாக்குறதும் இல்ல, அதுக்கான நேரம் கிடைக்கிறதும் இல்ல. அப்படி இருக்கும்போது நம்மள நம்பி வீடியோ பாக்குற ஒவ்வொரு வியூவர்ஸ்க்குமே நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உண்மையான தரமான விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒவ்வொரு யூடியூபரோட கடமை. ஒரு சில யூடியூப் சேனல் ஷார்ட் பிலிம் மூவிஸ் எல்லாம் ப்ரொமோட் பண்ணி டைரக்டர்ஸோட திறமைக்கு அங்கீகாரம் வாங்கி தடுத்து தன்னோட வேலை செய்யற விஜய் ஆஷிக் மாதிரியான திறமையான ஆளுங்களை தர்மபிரபு கூர்கா ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது போன்ற திரைப்படங்கள் மூலமா வெள்ளித்திரைக்கு அறிமுகம் படுத்தி வைக்கிறது மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்களை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை பல யூடியூப் சேனல்ஸ் இனிமேலும் தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கணும்ன்றது தான் எங்களுடைய விருப்பம். குறிப்பா மக்களை என்டர்டெயின் பண்ற ஷோஸ்லயும் கூட ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துறதை விட்டுட்டு அதுக்கு பதிலாக ட்ரோல் பண்ற மாதிரி சில காமெடிகளை பயன்படுத்தி கூட வியூவர்ஸை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அடுத்தவங்களோட அந்தரங்க விஷயங்கள்ல அளவுக்கு மீறி தலையிடாமலும் மக்களுக்கு உண்மையான விஷயங்களை சரியான முறையில கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது தான் எங்களோட கருத்து. உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்னாலே புரிஞ்சுக்க முடியல. இதே மாதிரி வேற ஏதாவது யூடியூப் சேனல் பண்ண சில விஷயங்கள் உங்க பார்வையில தவறா பட்டிருந்தா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்களை மிஸ் பண்ணாம இருக்க கீழே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போடுற போக்குல இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. அடுத்த வீடியோல உங்களை சீக்கிரமாய் வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பை. உங்களின் கவினிலா.